Hi, welcome. In this video, we will see Xpath. We will find a web element of Xpath. We will find it in this video. In Xpath, there are two types. Absolute Xpath, Relative Xpath. Now, the current use is Relative Xpath. Absolute Xpath is the PRM use. That is a failure model. So, the difference is Absolute Xpath. Now, you have a web page, an element of Xpath. That is the top LDT, single slash port. So, that is the Absolute Path. Relative Xpath now and element velmo and the current node mattum vandu select pannadhu the relative Xpath. Okay, absolute Xpath vandu pathina nama top la irundhu eludrom illaya, so idoda main disadvantage pathina vandu ipa top la irundhu eludumbodhu mele irundhu edho oru chinna changes nadandhalave vandu indha Xpath vandu full avve waste aidum illengla. So adanal nama relative Xpath da vandu use pandrom. இங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு நான் rediff.comல அக்கவுண்ட் கிரியேஷன் பேஜ் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துர்க்கேன். சோ இதுல வந்து நாம இப்ப வந்து எக்ஸ்பார்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஒரு வெப் பேஜ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா வந்து வெப் எலிமெண்ட். சோ இந்த வெப் எலிமெண்டோட எக்ஸ்பார்ட் தான் வந்து இந்த வீடியோல வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க மொபைல் நம்பர் இருக்குங்களா, சோ இது வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இங்க பாருங்க இங்க ஓபன் ஆது இல்லையா, சோ இதுதான் வந்து HCL டோம் ஸ்ட்ரக்சர்னு சொல்வாங்க. சோ இதுல இருந்தா வந்து நம்ம எக்ஸ்பாத்தை வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா, அதுக்கு வந்து சிண்டெக்ஸ் இருக்கு. சோ அது வந்து நம்ம ஸ்லைட் பார்த்துட்டு இது வந்து நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். இதோட சிண்டெக்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். சோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வெப் பேஜ்ல போய் வந்து டீடைலா பார்க்கலாம். சோ சிண்டெக்ஸ் பாருங்க, நம்ம டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிப்போம். சோ இங்க பாத்தீங்கன்னா அப்சல்யூட் பாத்ல வந்து சிங்கிள் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அது வந்து டாப் டு பாட்டம் எழுதுவோம். ரிலேட்டிவ் பாத்ல நம்ம பர்టిక్యులர் நோட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க பாருங்க இதோட சிண்டெக்ஸ் பாருங்க, டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். சோ இது வந்து கரண்ட் நோட் வந்து செலக்ட் பண்றதுக்கு இங்க டாக் நேம், நம்ம பர்టిక్యులர் நோட் இருக்கு இல்லையா அதோட டாக் நேம் கொடுக்கணும். ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி அட் ஆட்ரிபியூட், சோ அந்த ஆட்ரிபியூட் நேம் கொடுக்கணும். ஈக்குவல் டு வேல்யூ வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த ஆட்ரிபியூட் கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து இங்க கொடுக்கணும். சோ இதுதான் வந்து சிண்டெக்ஸ். ஓகேங்களா, சோ பாருங்க இத நான் வந்து மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிறேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர்ங்கிறது ஒரு வெப் எலிமெண்ட், இதோட எக்ஸ்பாத் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சோ பாருங்க ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா HCL டோம் ஸ்ட்ரக்சர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பாத் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே வந்து கசர் வைங்க, இப்போ கண்ட்ரோல் எஃப் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா, சர்ச் பாக்ஸ் மாதிரி. ஸோ இதில் தான் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் டபுள் ஸ்லாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இன்புட் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கரஸ்பாண்டிங்கோட டேக் நேம். ஓகேங்களா, இதுதான் டேக் நேம். ஸோ டேக் நேம் இப்போ நம்ம கொடுக்கணும், இன்புட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அட் ஆட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ பாருங்கள் ஆட்ரிபியூட் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் இதெல்லாமே வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா, நேம்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், ஐடி ஒரு ஆட்ரிபியூட், ஸ்டைல், மேக்ஸ் லென்த் இது எல்லாமே வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எப்பயுமே வந்து ஆட்ரிபியூட்ஸ் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஐடி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதாவது நான் சேஞ்சபிள் ஐட்டம்ஸாக இருக்கும்போது அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஐடி இல்லைனா வந்துட்டு நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் போங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நான் சேஞ்சபிள் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஸோ ஐடி இருந்துச்சுன்னா எப்பயுமே வந்து ஐடி எடுங்க. ஸோ இப்போ வந்து ஐடி கொடுக்குறேன், ஐடி ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ கொடுக்கணும். ஸோ எப்பயுமே இங்கே பார்த்து வந்து டைப் பண்ணாதீங்க, இதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் சி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் இங்கே வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ரிசல்ட் 1 of 1 வருது. ஸோ இப்போ இப்படி வந்தால் மட்டுமே வந்துட்டு இந்த எக்ஸ்பாத் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 of 2 வந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பாத்தே வந்துட்டு ரெண்டு எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்துட்டு அந்த கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த எலமெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ராங். ஓகேங்களா, ஸோ இங்கே 1 of 1 மட்டும் வந்தால் மட்டுமே வந்துட்டு இந்த எக்ஸ்பாத் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோர் தென் 1 ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபுல் நேம் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, டேக் நேம் கொடுத்தாச்சு, அட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டண்டாக இருக்கிறதா எடுங்க, டெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
ஓகேங்களா. ஸோ பாருங்கள் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் ரிசல்ட் பாருங்கள் 1 of 8 இருக்குது. ஸோ இந்த பேஜ்லேயே வந்துட்டு இந்த எக்ஸ்பாத் யூஸ் பண்ணி 8 elements இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கசர் மூவ் ஆக தெரியுதுங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு அதே எக்ஸ்பாத் காமனாக இருக்குது, புரியுதுங்களா. ஸோ நாம் வந்துட்டு இந்த எலமெண்ட் தான் சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் இன்னொரு ஆட்ரிபியூட் என்ன யூஸ் பண்ணலாம், இங்கே பாருங்கள் நேம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி வேலை இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மெத்தட் நான் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. இது ஏன்னா ரெஃப்ரெஷ் பண்ணால் இது சேஞ்ச் ஆக வந்து சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ தான் மேக்ஸ் லென்த் எடுத்துக்கிறேன். அட் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிருக்கு. அட் மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு வேல்யூ பாருங்கள் 61. ஸோ 61 கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் செலக்ட் ஆச்சு. இப்போ பாருங்கள் ரிசல்ட் 1 of 1. ஸோ இந்த மாதிரி வந்தால் மட்டுமே வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பாத் ஃபார் த ஃபுல் நேம் ஓகேங்களா. ஸோ இன்னொரு டைப் இருக்குது கண்டைன்ஸ். ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ சின்டெக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி. ஸோ பாருங்கள் அதுக்கு சின்டெக்ஸ் பாருங்கள் அதே மாதிரி தாங்க, டபுள் ஸ்லாஷ் டேக் நேம். இங்கே பாருங்கள் கண்டைன்ஸ் பண்ணோம் ஓகேங்களா. கண்டைன்ஸ் அட் ஆட்ரிபியூட் கமா கரஸ்பாண்டிங் வேல்யூ ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் எலமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நேம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 7CBB அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. அந்த 7CBB வந்து நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்துட்டு அது ரெஃப்ரெஷ் பண்ணால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலன்னா அந்த நேம் ஆட்ரிபியூட்ஸ் கண்டைன்ஸ் நேம் அப்படி நாம் கொடுத்தோம்னா அதில் இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணும் ஓகேங்களா. எந்தெந்த இதில் வந்து நேம் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணும், புரியுதுங்களா. அந்த சேஞ்சபிள் பொசிஷன் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது கண்டைன்ஸ்னா விச் கண்டைன்ஸ் திஸ் அதை வந்து செலக்ட் பண்ணும் ஓகேங்களா. இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இந்த ஃபீல்டு எடுக்கலாம். இப்போது ரீடைப் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேம் பாருங்கள் இப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிபிபின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ கண்டைன்ஸ் கன்ஃபார்ம்ங்கிற வேர்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். இங்கே வந்துட்டு டைப் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் ஓகேங்களா. நம்ம இங்கே வந்து கொடுத்து பார்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா. ஒரு சில எலமெண்ட் வந்து ஒரு ஆட்ரிபியூட் வச்சே வந்து ஃபைன் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சில வந்து 2 attributes வச்சு ஃபைன் பண்ணலாம், ஒரு சில வந்து கண்டைன்ஸ் வச்சு ஃபைன் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சிலத்தில் கண்டைன்ஸும் இல்லைனா எப்படி பண்ணுறதுனா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது கண்டைன்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் சரிங்களா. இதோட சின்டெக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி கொடுங்க. அட் டைப் வந்துட்டு பாருங்கள் இப்போ கண்டைன்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அட் நேம் இல்லைங்களா, அந்த ஆட்ரிபியூட் கொடுங்க. நேம் கமா கொடுக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம ஈக்குவல் டு கொடுப்போம், இவன் வந்து கமா கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணுறத. ஸோ பாருங்கள் இந்த எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் ஓகேங்களா. இந்த கன்ஃபார்முங்கிற வேர்ட் மட்டும் போதும். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு செலக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ 1 of 1 வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸும் இல்லைனா வந்து அப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இங்கே எந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் டெக்ஸ்ட். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, டபுள் ஸ்லாஷ் ஏ கொடுங்க, ப்ராக்கெட்டில் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த வேல்யூ காப்பி பண்ணதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, 1 of 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா வந்துட்டு இது ஆட்ரிபியூட் இல்லை புரியுதுங்களா. இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது ஆட்ரிபியூட் இல்லை, அதனால் நம்ம இங்கே அட் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி வெப் எலமெண்டோட எக்ஸ்பாத் வந்து ஃபைண்ட் பண்ணுறதும் பார்த்தோம். அதிலே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம், அதாவது ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி, டபுள் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கண்டைன்ஸ் மெத்தட் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்ஸ்ட் இந்த மெத்தட் பார்த்தோம், ஆட்ரிபியூட்டே இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.